திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுதா? சவுக்கு சங்கருக்கு ஆதரவா? ஆத்திரத்தில் அறிவாலயம். சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பது அப்பட்டமான விதிமீறல், ஏற்றுக்கொள்ள முடியாதது என சிவகங்கை தொகுதி எம்பியான கார்த்தி சிதம்பரம் எதிர்ப்பு தெரிவித்தது தமிழக அரசியல் வட்டாரத்தை சூடாக்கியுள்ளது. யூடியூபரான சவுக்கு சங்கர் பெண் போலீசாருக்கு எதிராகவும் போலீஸ் உயரதிகாரிகளுக்கு எதிராகவும் அவதூறு கருத்துக்களை தெரிவித்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது குண்டர் சட்டத்தில் கைது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை ரத்து செய்தது. ரத்து உத்தரவு வெளியாகி 2 நாட்களே ஆன நிலையில் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டத்தில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட SP பரிந்துரைப்படி சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க அந்த மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டார். புழலில் இருந்து சவுக்கு சங்கர் மதுரை சிறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் கலெக்டரின் உத்தரவு சிறை நிர்வாகத்திடம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் கார்த்தி சிதம்பரம் வெளியிட்ட அறிக்கை, சவுக்கு சங்கரின் பேச்சு அநாகரிகமானது, அவர் மிகைப்படுத்தல் மற்றும் பரபரப்பு ஏற்படுத்தும் வகையில் பேசுகிறார், எனினும் அவர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பது அப்பட்டமான விதிமீறல், ஏற்றுக்கொள்ள முடியாதது, அரசின் முடிவை நீதிமன்றம் ரத்து செய்வது இன்னர் முறை நடக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அவரது இந்த கருத்து கூட்டணி கட்சியான ஆளும் திமுகவினர் மத்தியிலும், ஆளும் கட்சியை அனுசரித்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியிலும் கடுப்பினை ஏற்றியுள்ளது. மாநில தலைவராக செல்வ பெருந்தகை தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்தே கார்த்திக் சிதம்பரம் தரப்பு வெறுப்பில் இருந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சவுக்கு சங்கரின் மீதான குண்டாஸ் வழக்கு தொடர்பாக கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்த கருத்து தமிழக காங்கிரசை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது. திமுக கூட்டணி முழுவதும் EVM மெஷினருக்கு எதிராக பொய்ப் பிரச்சாரம் செய்து வந்த காலத்திலேயே EVM ஐ ஹேக் செய்ய முடியாது என தனது கருத்தினை தெல்ல தெளிவாக வைத்தவர் சிவகங்கை தொகுதி MP கார்த்திக் சிதம்பரம். அப்போதும் திமுக இவரது கருத்திற்கு வருத்தமடைந்தது. கூட்டணி கட்சி செய்வதெல்லாம் சரி என்று சொல்லவோ, அவர்கள் தரும் சொற்ப சீட்டுகளுக்காக உண்மைக்கு புறம்பாக பேசுவது என்பதோ கார்த்திக் சிதம்பரத்திடம் இல்லை என்பது அவரது ஆதரவாளர்களின் கருத்து. மனதில் பட்டதை சரி என்று அவர் பேசிவிடுவார் என்றும், உண்மை சுடத்தான் செய்யும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். எதிர்கட்சிகள் குறிப்பாக பாஜக மற்றும் அதிமுக, திமுக அரசு அராஜக ஆட்சி செய்து பொய் வழக்கு தொடுத்து வருகிறது என்று குற்றம் சாட்டி வருகையில், அதனை ஆம் என்று ஒப்பும் கொள்ளும் விதமாக கார்த்திக் சிதம்பரத்தின் இந்த கருத்து உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பாதகம் வருமா என்றால், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மூத்த உறுப்பினர் EVKS இளங்கோவன் இருவரும் எப்பாடுபட்டாவது திமுகவுடன் கூட்டணியில் இருந்து அவர்கள் தரும் சீட்டுகளில் தேர்தலில் நின்று அவர்கள் தயவால் வெற்றியடையவே பார்க்கின்றனர் என்றும், கார்த்தி சிதம்பரம் உண்மையில் தமிழக காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் எண்ணத்தில் தான் இருக்கிறார் என்றும் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9733 5517.